சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் வாங்குறோம் நாங்கள், எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இன்றைக்கி தான் வாங்குறோம் நாங்கள், நல்லா தான் இருக்குது. உங்களா அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நாளை இட்லி இட்லி அஞ்சு அஞ்சு இட்லி கொடுக்குறாங்க சார். பொங்கல் இட்லி சாம்பார் தர்றாங்க. நேற்றுலேருந்து அறிவிச்சிருக்கேன், நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. தனி அரிசியில் பிரிஞ்சு எல்லாமே கொடுக்குறாங்க. நைட்டுக்கு எத்தனை மணி இருந்தாலும் வந்து குரல் கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க. மழை தண்ணி தான் தேங்கி நிற்கிது, வேறு ஒன்றும் இல்லை. மழை தண்ணி தான், மழை தண்ணி தான் தேங்கி. சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை, வேலை வெட்டி போகாத பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. காலையில் இட்லி பொங்கல் போடுறாங்க, நைட்டு சப்பாத்தி. இதுதான் இந்த சாப்பாடு தான், சாம்பார் சாதம். எல்லாருமே சாப்பிட்றோம். காலை இட்லி கூட பசங்க சாப்பிட்டாங்க. ஃப்ரீயாக அறிவிச்சிருக்காரு, பரவாயில்ல. காசில் அதை பிரச்சனைக்கு பார்க்குறாரு, இறங்கி தண்ணியில் இறங்கி போய் பார்க்குறாரு. ஆமாம், போன வெள்ளம் போன வாட்டி 2015 வெள்ளம் வரும்போது கூட ஏரோப்ளைனில் தான் பார்த்தாங்க. இவர் இறங்கி பார்த்தாரு, ஸ்டாலின் இறங்கி பார்த்தாரு. இந்த 2015 வெள்ளம் வரும்போது பார்க்கல, ஏரோப்ளைனில் தான் போய் பார்த்தாரு. ஆனால் ஸ்டாலின் வந்து தண்ணியில் இறங்கி வந்து பார்த்தாரு. பேருக்கு தானே சிங்கார சென்னை, வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. நல்ல தண்ணி வந்தால் கூட நேற்று முந்தா நாளில் எங்கள் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு. அந்த காவா அடித்து சீரமைச்சு பண்ணால் அதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் தூரெலாம் வாரிட்டு கொஞ்சம் மக்களுக்கு இடையூறாமல் எப்பவுமே களப்பணியிலே இருக்கிற மாதிரி ஐயா முதல்வரையும் வேண்டிக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தார் இனி காலில், இனிமேல் பார்த்துட்டு போயிருக்காரு. எப்பவுமே இப்போ தான் வந்திருக்காரு, இனி மெம்மேலும் அவர் செயல்படணும்னு எங்கள் இளைஞர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரியும். வந்து எங்களுக்கு சந்தோஷம் எப்படின்னா, இந்த மழை காலத்தில் வரைக்கும் எங்களுக்கு இந்த உணவு கீழே இறங்கி தண்ணியில் இறங்கி நாங்கள் போகிறோம். ஆனால் இந்த திட்டம் நல்ல திட்டம் தான் எங்களுக்கு. அடுத்த ஆட்சியில் அவருக்கு இதுமாரி உதவிலாம் செஞ்சார்னா அடுத்த ஆட்சியில் அவர் வரலாம். என்ன ஒன்று எங்களுக்கு ஒரு இது கஷ்டமாக இருக்குன்னா, கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த எல்லையில் நல்லா செயல்படுறதா இது நடக்குது பார்க்குறாரு. நல்ல ஆட்சி, இந்த ஆட்சி வந்து அவர் எல்லாருக்குமே நல்லா செய்கிறாரு. இல்லை இவருது கொஞ்சம் பரவாயில்ல, அவரோட இவர் வந்து எங்களுக்கு நின்று தண்ணியில் வந்து இந்த உதவியெல்லாம் செய்கிறது நல்லது தான். அவரோட இவர் ஆட்சியில் பரவாயில்ல, இவர் இறங்கி பார்த்ததால தான் எங்களுக்கு இவ்வளோ உதவி எங்களுக்கு செய்கிறாரு. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, இல்லாதவங்களை பார்த்துக்கிறாரு, ரொம்ப அரண்யப்பாக இருக்காரு. போன ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த ஆட்சியில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு, வேறு மாதிரி இருக்குது. அவருக்காக சப்போர்ட் பண்ணி இந்த வயசில் பேசுகிறேன்னா, அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் இந்த வயசுலேயும் அவர் அவரை பற்றி எனக்கு பேசணும், அவரை பற்றி சொல்லணும், அவரை ஃபஸ்ட்டு பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் நேற்று கூட கிச்சடி போட்டாங்க, ஃபோட்டோ இருக்குது வேணா வேணுமா? வண்டி ஓட்ட முடியாது, நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன், ஆட்டோ ஓட மாட்டுது. ஆ, கரண்ட்டு போயிட்டு வருது. அதாவது எப்படின்னா, நிறைய தண்ணி இருக்கிற ஏரியாவில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு 2 hours கழிச்சு திருப்பியும் எடுக்கிறாங்க. இன்னும் 2 நாள் தொடச்சா போனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். 2016 மாதிரி இது முற்றிலும் மக்களுக்கான சேவை, 100% நல்ல திட்டம். சாப்பாடு இப்போ தான் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், இதில் பொங்கல் இட்லி. இப்போ முதலமைச்சர் வந்ததுலேருந்து எந்த கஷ்டம் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஆனால் காலையில் நாஸ்டா, பகலுக்கு சாப்பாடு, நைட்டுக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு. ஆ, எந்த குறையும் இல்லை. மனசாலங்களுக்கு சாப்பிட்டுக்கிறேன், நல்லா இருக்கு. காலையில் உப்புமாவு, பகலுக்கு இட்லியும் உப்புமாவு போடுறாங்க. நல்லாவே இருக்கு. மக்களுக்கு இன்னும் ஒரு நல்லது செஞ்சார்னா மீண்டும் மறுபடியும் நல்லதே வருவார். மக்களுக்கு நல்லது செஞ்சா, ஏழை மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.